நண்பர்களே, இன்றைய பகுதியில் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனி என்பது ஒரு தெய்வக்கனி. அதாவது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு கனி எலுமிச்சங்கனி. இந்த கனி எவ்வாறு இந்த கனியை பயன்படுத்தலாம், எவ்வகையில் இந்த கனி நமக்கு உதவுகிறது என்பதை பற்றி இன்றைய பதிவு. எலுமிச்சம் கனி என்பது அச்சம் நீங்க, தீய சக்திகளை ஒழிக்க, குடும்ப முன்னேற்றம் வளர, நம்பிக்கையை ஊட்ட, இது போன்ற பல்வேறு வகைகளில் எலுமிச்சங்கனி நம்மிடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முதலில் எலுமிச்சம் கனி நமது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள், நோய், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், சொந்த பந்தங்களில் பிரச்சனைகள், இது போன்ற போட்டி போராமை, இது போன்ற அனைத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால், முதலில் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது நோய், கவலை, குடும்பத்திற்குள் சண்டை, மன வேறுபாடு, இது போன்று நம்முடைய வீட்டில் இருந்தால், முதலில் ஒரு தெய்வ கனியாகிய எலுமிச்சம் கனியை எடுத்து நம்முடைய அவங்களுடைய குல தெய்வங்களை மனதார நினைத்து கன்னி மூலையில் இருக்கும் தெய்வங்களை வலதுபுறம் இடதுபுறம் மூன்று முறை சுற்றி ஈசானி மூலையில் வலதுபுறம் இடதுபுறம் மூன்று முறை சுற்றி குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும், பெரியவர் முதல் சிறியவர் வரை, உங்களுடைய குல தெய்வங்களை பரிபூர்ணமாக நினைத்து எவ்வித பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள், எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் குலதெய்வமாகிய நீங்கள் அதை சற்று விலக்கி தர வேண்டும் என்று குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும், சிறுவர் முதல் பெரியவர் வரை, வலதுபுறம் மூன்று புறம் இடதுபுறம் மூன்று புறம் அனைவரையும் சுற்றி வெளியில் உள்ள நிலை வாசலை, நிலைப்படியை நிலையின் முன்பு வலதுபுறம் இடதுபுறம் மூன்று முறை சுற்றி வெளியே சென்று தன்னுடைய காலால் நன்கு மிதித்துவிட்டு, கால்களை கழுவிவிட்டு, உங்கள் பூஜை அறைக்குள் சென்று ஒரு சூடத்தை பொருத்தி உங்கள் குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நமது குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளும் நம்முடைய குலதெய்வ அருளால் நீங்கும். இதுபோன்று எலுமிச்சங்கனி நம்முடைய தெய்வ கனியாய், நமக்கு பாதுகாவலனாய், மிகவும் அரணாக அமைகிறது. எங்கு சென்றாலும், எங்கு வெளியே சென்றாலும் ஒரு எலுமிச்சம் கனியை தம்முடன் வைப்பது மிகவும் சிறப்பு. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது மனநிலை சரியில்லாமல் இருந்தாலோ, அவர்களின் தலைமாட்டுக்கு அடியில் அவர்களது கையில் எலுமிச்சங்கனியை கொடுப்பது, தெய்வமே கூடவே நின்று தன்னை காத்து கொள்ளும் மாபெரும் தெய்வக்கனியே எலுமிச்சங்கனி. பெண்கள், இதுபோன்று மகப்பேறு பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், இதுபோன்று அனைவருக்கும் பாதுகாப்பாயிருக்கும் எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனி என்பது தீய சக்திகளை முறிக்கும் வல்லமை பெற்ற ஒரு மாபெரும் கனி. எந்த ஒரு தீய சக்திகளும் தன்னுடைய குடும்பங்களையோ, தன்னுடைய வீடுகளையோ, தன்னுடைய குழந்தைகளையோ எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. ஏனென்றால் இது தெய்வ கனி. இந்த கனி இருக்க எந்த ஒரு அச்சமும், எந்த ஒரு செய்வினை, பில்லி, சூனியம், ஆவி, ஏவல், இது போன்ற அனைத்திலிருந்தும் பாதுகாக்க எலுமிச்சங்கனி மிகவும் உதவியானது. அதனால் குடும்பத்தில் அல்லது எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்,
முதலில் ஒரு எலுமிச்சம் கனி தெய்வ கனியை எடுத்து வீடு, பூஜை ரூம், கன்னி மூலை, ஈசானிய மூலை, நிலைப்படி என்று மக்கள் அனைவரையும், குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் சுற்றி வெளியே எரிந்தாலே போதும், மிகவும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நாம் அனைவரும் இருக்க முடியும். இது ஒரு எலுமிச்சம் கனி என்பது இது ஒரு காவு, அதாவது ஒரு இது இது இதுக்கு ஒரு ஒரு உயிர் சக்தி, அதாவது இது இந்த உயிர் சக்தி தீய சக்திகளுக்கு உண்டான அனைத்து தேவையானதை கொடுத்து அதை வெளியே இழுத்து எரியும் மாபெரும் சக்தி கொண்டது இந்த எலுமிச்சங்கனி. அதனாலே இது தெய்வகனி என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் ஒரு எலுமிச்சங்கனியை நான்காக அறுத்து குங்குமத்தை நான்கு பக்கமும் நன்கு தடவி வீட்டின் நான்கு மூலைகளிலும் நாம் வைத்தோமே என்றால் இதனுடைய சிறப்பு மிகவும் அதிகம். எந்த ஒரு தீய சக்திகளும் சரி, வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது சற்றே அந்த எலுமிச்சம் கனிக்கு அஞ்சி வெளியே சென்றுவிடும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சக்திகரமான ஒரு விஷயம். மற்றும் ஒரு முறை எலுமிச்சம்பழத்தை நான்காக அறுத்து அதனுள் ஒரு சூடத்தை வைத்து அந்த சூடத்தை நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த சூடத்தை நம்முடைய பூஜை அறை முதல் கன்னி மூலை முதல் அனைத்து இடங்களிலும் அந்த தீபாரதனை அந்த எலுமிச்சுடன் கூடிய அந்த தீபம் அந்த தீபாரதனை சூடத்தை நாம் சுற்றி வந்தோமே என்றால் எந்த ஒரு பிரச்சனைகள் நம் வீட்டில் இருந்தாலும் அல்லது புதிதாக நாம் ஒரு வீட்டிற்கு சென்றாலும் இந்த முறையை நாம் பயன்படுத்தினோமே என்றால் வீட்டில் இருக்கும் அசுத்தம் நீங்கி மிகவும் சுத்தமாக நம்முடைய வீடு விளங்கும், முன்னேற்றமாகும், நம்முடைய உடல்நிலையும் நன்றாக அமையும் என்பதே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும். இது ஒரு தெய்வ கனி. இந்த கனி போல் எலுமிச்சை, பூசணி இது போன்ற கனிகளே நமக்கு மிகவும் இயற்கை தெய்வம் சார்ந்த கனிகளே நம்முடைய பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்க்கும். எதற்காக வெளியே செல்லும் பெண்களுக்கு நாம் கனி கொடுக்கின்றோம் என்றால் வெளியே இருக்கும் தீய சக்திகள் தன்னை அண்டாதவாறு தன்னை காத்து கொள்ளும் தெய்வ கனி எலுமிச்சை. அது ஒரு அதீத சக்தியுடைய கனி, மிகவும் ஈர்ப்பு சக்தியுடைய கனி. இந்த கனி தன்னை பாதுகாக்கும், தன் உடலையும் தன்னுள் இருக்கும் சக்தியையும் இது பாதுகாக்கும். எந்த ஒரு விஷயங்களோ அல்லது எந்த ஒரு நம் வீட்டில் விசேஷங்கள் நடந்தாலோ அந்த ஒரு திருஷ்டியை நீக்கும் வல்லமை கொண்டது எலுமிச்சம் கனி. ஒரு விசேஷம் நன்குபடி நம்ம வீட்டில் நடந்தால் ஒரு எலுமிச்சம் கனியை எடுத்து மூன்று முறை நம்முடைய வீட்டை மூன்று வலதுபுறம் இடதுபுறம் நம்முடைய குலதெய்வங்கள் நினைத்து சுத்து நாம் அதை அழகாக அந்த திருஷ்டியை கழித்தோமே என்றால் அனைத்து கண் பார்வை அனைத்து திருஷ்டி அனைத்தும் விலகி நம்முடைய குடும்பம் இன்னும் சக்தியுள்ளதாய் விளங்கும். அதனால் எலுமிச்சம் கனியை சுற்றும் முறை வெறும் எலுமிச்சத்தை கையில் வைத்து கொண்டும் சுற்றலாம், எலுமிச்சத்தை நான்காக அறுத்து அதில் குங்குமத்தை செலுத்தியும் சுற்றலாம், எலுமிச்சத்தை நான்காக அறுத்து அந்த எலுமிச்சங்களுக்கு குங்குமம் தடவி நான்கு வீட்டில் நான்கு மூலைகளிலும் வைக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை நான்காக அறுத்து அதனால் ஒரு சூடத்தை பொருத்தி நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் அனைத்து பகுதிகளும் சுற்றி வரலாம். இது போன்று தெய்வ கனியாகிய எலுமிச்சையை நாம் உடன் இருந்தால் நம்மை காக்கும், நம் குலங்களை காக்கும், எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாது. யார் எந்த ஒரு போட்டி போராமையில் எந்த ஒரு மாறுபாடுகள் எந்த ஒரு தீய வினைகள் செய்தாலும் அதை நம்மை வந்து சேராத அனைத்தையும் அழித்தெறியும் வல்லமை பெற்ற தெய்வ கனியை பயன்படுத்துவோம். குலதெய்வத்தை பரிபூர்ணமாக வணங்குவோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.